பாஸ் வீட்டில் இந்த வாரம் யார் ஹெல்மெட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ல வந்து ஓட்டிங் நடந்தது. இதுல பாத்தீங்கன்னா லோவஸ்ட் ஓட்டிங் அனிதாக் தான் வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ஆரியோட சண்டை போட்டது தான். இது மட்டும் இல்லாம இந்த ஓட்டிங் லிஸ்ட்ல ஆஜித்தும் சிவானியும் இருந்தாங்க. இருந்தாலும் அனிதாக் தான் வந்து லோவஸ்ட் ஓட்டிங் வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் ஆஜித்தும் சிவானியும் எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க. பட் இந்த ஒரு நியூஸ் அனிதா வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா அனிதாவே அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வந்து எல்லாருக்குமே நன்றி, அண்ட் நான் டைரக்டா பிக் பாஸ் யூடியூப் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு அந்த ட்வீட்டை பார்த்தாலே தெரியுது, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க தான் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்திருக்காங்க. அபிஷியலா அவங்க ட்விட்டர் பேஜ் பார்த்தாலே தெரியுது. ஸோ அனிதா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு அப்புறமா எல்லாருக்குமே நன்றி தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் போஸ்டா இருந்திருக்கு. அனிதா இந்த விஷயம் நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு கண்டெஸ்டண்டா பார்த்தா அனிதா வந்து ஆஜித் சிவானி கேபியோட நல்ல பிளேயர் தான். அவங்க ஆரியோட சண்டை போட்டது தான் வந்து அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆயிடுச்சு. இல்லனா கண்டிப்பா அனிதா ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்த அப்புறமா அவங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கும், இப்போ ஆஹா நம்ம ஆரியை வந்து அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ட்டு. இதுக்கு வந்து அவங்க நேற்று எபிசோட்ல வந்து மன்னிப்பு கேட்டாங்க, கிறிஸ்மஸ் எபிசோட்ல ஆரி நான் தான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்கன்ட்டு. ஆனா அது பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டு தான், அதுக்கு முன்னாடியே வந்து ஓட்டிங் எல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் அனிதா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் பிரபாவ வந்து வீட்டுக்குள்ள ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஃபேமிலியை வந்து ரெடியா இருப்பாங்க ரிசீவ் பண்ண. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அனிதா எஃபெக்ட் ஆனது பத்தி என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க.